ஹே காய்ஸ், இன்ஸ்டாகிராமு டிக்டாக்கு அவ்வளோ ஏன் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் கூட இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு சாவடிக்கிறானுங்க. ஆமாம், நான் எந்த ஃபோட்டோ பற்றி பேசிக்கிருக்கேன்? சாரி, ஸ்கிரிப்டை மாற்றி படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஹேலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குது. யா, நீங்கள் இந்த வீடியோவில் தம்ப்நெயில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு. ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நாமளும் இப்போ செய்ய போகிறோம். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிபியாக இருக்கட்டும், ஸ்டேட்டஸு லைக் இன்ஸ்டாகிராமு டிக்டாக் எதனையும் எந்த சோஷியல் மீடியா ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலுமே அதில் பார்த்தீங்கன்னா போட்டு தாக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் போட்டு சாவடிப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நிறையவே ட்ரெண்டில் இந்த விஷயந்தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நாம் க்ரியேட் பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயம், நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் டெலகிராம்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கண்டென்ட்க்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்டேட்டடாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் வைஸ் நீங்கள் என்ன வேணாலும் அங்கே பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், நானும் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் 50 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி டிஃப்ரெண்ட் வால் பேப்பர்ஸ் அதில் நான் ஷேர் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபோட்டோ நாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபோட்டோலேப் அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ஐஃபோன் யூஸர்ஸாக இருந்து ஆப் ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஃபோட்டோலேப் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஆப் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இதில் வந்து ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஜாயின் த ட்ரெண்ட் அப்படின்னு போட்டு இயர் புக் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது தனித்தனியாக ஒரு ஃபோட்டோவும் க்ரியேட் பண்ணிக்கிறது. ஓகேவா, இதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வரும். இதில் வந்து தனித்தனியாக வரும். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க ஃபோட்டோவை நீங்கள் போட்டு ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோவுக்காக மட்டுமே நீங்கள் பண்ணிக்கலாம். நாம் இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம். ஜாயின் த ட்ரெண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டாக இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லோட் ஆகும். லோட் ஆகணும்னு இப்படி தான் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்கள் கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இடையில இந்த மாதிரி ஆட்ஸ் வரும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அந்த கேன்சல் இதை கிளிக் பண்ணி எல்லாம் பண்ணிவிடுங்க. ஆட்ஸ் வரும் ஒரு முறையுமே, ஏன்னா வந்து நம்ம ஃப்ரீயாக தான் தராங்க. ஸோ ஆட்ஸ் வரதான் செய்யும். ஓகேவா, இப்போ நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு பாப்அப் ஆகும். இதில் வந்து நீங்கள் உங்களோட ஹேர் கலர் ரெண்டு, ஃபீமேலாக மேலே அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க ஃபோட்டோவை பொறுத்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபீமேலாக மேலான்னு செலக்ட் பண்ணிவிடுவாங்க. டிஃபால்ட்டாகவே நீங்கள் ஹேர் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் பிளாக்ல வச்சிடுறேன். ஸோ மேலுன்றது சரியாக தான் இருக்குது. நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டைப்பு செலக்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஹேர் டைப் மீன்ஸ் பால்டு, அப்புறம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது, அதிகமான முடி இருக்குது, இந்த மாதிரிக்கு நாம் இந்த மீடியமான இதை செலக்ட் பண்ணிக்குவோம். கீழே ப்ரொசீட் அப்படின்னு கார்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா லோட் ஆகும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களோட நெட்வொர்க்கை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனுக்கு ஜாயின் பண்ண சொல்லி ஒரு பாப்அப் வருது. நீங்கள் எல்லாம் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ணி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு இடம் செட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை நீங்கள் என்னடா அப்படி மொக்கையாக வந்துருக்குது அப்படின்னு நினச்சி வரி பண்ணிக்காதீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பென்சில் ஐக்கன் ஒன்று இருக்குது இல்லையா, உங்களோட நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சருக்கு மேலே அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே ஃபோட்டோ இல்லைன்னா வேறு ஒரு ஃபோட்டோ, அதே உங்களோட ஃபோட்டோவே ஆல்ரெடி செலக்ட் பண்ண ஃபோட்டோவே இன்னொன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் வேறு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அதே செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியுமே அதே ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஆட் வருது. ஓகே, இப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் க்ரியேட் ஆகி வந்திருக்கும். ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 8 லைக் 12
கேட்டகரிஸ் மாதிரி வந்திருக்குது. ஓகேவா, இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வரப்போகுது, அதுதான் ஓகே நம்ம ப்ரொசீட்னு கொடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா 30 செகண்டுக்கு ஒரு ஆட் ஷோ பண்ணுவாங்க. ஓகே, ஆடை ஃபுல்லாக பார்த்தோன்னா ரெவார்ட் கிராண்டட்னு காட்டிடுவாங்க. அப்போ நீங்கள் ஆடை கேன்சல் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் லோட் ஆகும். லோட் ஆகணும்னா உங்களுக்கான பிக்சர்ஸ் ஷோ பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட பிக்சர்ஸ் ஷோ பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8 ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துடும். ஓகேவா, இது வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. முன்னாடி நமக்கு கேட்டகரிஸில் அவங்க கொடுத்த பிக்சர்ஸே இதுக்குள்ளே வருமானா நோ, அப்படி வராது, வேறு தான் வரும். ஓகேவா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக காட்டுவாங்க, பட் அது இதுக்குள்ளே வராது. அதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா மோர் ரிசல்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோ வெர்ஷனில் ஜாயின் பண்ண வேண்டியோட அந்த ட்ரிக் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக பாவுன்னு சொல்கிற மாதிரி வர பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்குது, நல்ல பிக்சர்ஸ் இல்லைன்னு சொல்லலை, இதெல்லாம் நல்லா வந்துருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். பட் அவங்க வந்து இன்னுமே நல்லா இருக்க மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்தோடனே நமக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி தரமாட்டாங்க. ஓகே, ப்ரோ வெர்ஷனில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் இப்போ இந்த டவுன்லோட் த வால் பேக் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸும் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அப்படி இல்லை ஏதாவது ஒன்று தான் ரெண்டு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா, அவ்வளோதான் சிம்பிள் விஷயம். இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜென்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களோட இன்னொரு ஃபோட்டோ இல்லைன்னா வேறு ஒருத்தவங்களோட ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்னொரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஆட் வரும். இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். ஓகேவா, நீங்கள் வேறு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோவாக இருக்கட்டும், இது அண்டு இந்த ஃபோட்டோ, இது இந்த ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான் உங்களோட ட்ரிக்கு நம்மளை ப்ரோ வெர்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஓகேவா, பெய்டு வெர்ஷனுக்கு. ஸோ நாம் இப்போது தனித்தனி ஃபோட்டோவை ஒவ்வொரு ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எப்படி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஷே அந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஸோ அந்த ஃபோட்டோவை மட்டும் கிளிக் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை நாம் எடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு கீழே நீங்கள் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா, ஓகே நான் இப்போ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்னு காட்டும், அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் டன். சம்டைம் 1.1-7 வரைக்கும் ஒரு கவுண்ட் மாதிரி ஒன்று போகும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபோட்டோவை பொறுத்து ஓகேவா, நல்ல ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக நல்லா விசிபிளாக இருக்க மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, கண்டிப்பாக நல்ல அவுட்புட் கிடைக்கும். அண்ட் இது மட்டுமே இல்லாமல் ஏகப்பட்டது இருக்குது பார்த்திங்களா, ஏகப்பட்ட லைக் டெம்ப்ளேட் மாதிரி இருக்குது. நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி தாறுமாறாக ஒரு ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா, ஈஸியாகவே எடுக்க முடியும். நிறையவே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆப்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஓகேவா பண்ணுறதுக்கு இருந்துச்சு, பட் அதெல்லாமே பார்த்திங்கன்னா பெய்டு வெர்ஷன் தான். இது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே நம்மளுக்கு பண்ண தாராங்க, இதுலேயுமே பெய்டு இருக்குது. இதை விட தாறுமாறான ஃபோட்டோஸ்லாம் பெய்டு வெர்ஷனில் தான் கிடைக்கும். பட் இதில் வாரதுமே பார்த்திங்கன்னா மொக்கன்லாம் சொல்லிட முடியாது, நல்லாவே இருக்குது. ஓகேவா, நான் எடுத்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் நீங்களுமே க்ரியேட் பண்ணி உங்களுக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஃபோட்டோஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி வேறு சில ஆப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.